हलो फ्रेंड्स अनेवर वनक ना उटर नम्बर वीडियो फैंसी टाप अम्रा कटिंग मुपत्तर इंच चुड़ीदार टाप एप्ली तक अब पाकपर नानुदार टापो कटिंग वीडियो अल्लोड पड़े पाक मेल ई बटन वो सेलेक्ट पड़ी पांग की डिस्क्रिप्शन पाक्स लिंक कुत्तर नहीं सेलेक्ट पड़ी पांग इंबर वीडियो तक एपड़ी पापो वीडियो पांग सब्सक्राइब बेल बटन क्लिक पड़ूंग पकड़ आल बटन सेलेक्ट पड़ूंगा एल वीडियोसू उ नोटिफिकेशन वो वीडियो पात कमेंट पेर पैक पड़ूंगा वीडियो को नम्बर मोदी वो मुनपक तक पड़ो मुनपक ओपन वो ओपन मुनपते मेन क्लाको इप्ली व्रिचको इत उपक मेल वर् मारेको इत ओपन मोद वो नम्बर मेन क्लाइनिंग क्ला वे तचुन तपरम नम्बर पड़पो असैन मोदी वो उपकमिंग वे ना टाप उ तिरपी इतनी टापो उपक नम लाइनिंग फुलूमे सुत नम्बर तक अद्डी नम्बर लाइनिंग क्ला की ओरते इतमी मड़ी तपमे अल रे पकमे नम्बर मड़ी तचरल एपड़ी तेमोल पारें इप्ली वरक्टा ओपन पकुति सर वरण कलत कलत वरण माती पुटरा इी लाइनिंग की मड़ी तचको लाइनिंग पीस मुनपक रे पकड़ा अदा की पक नम मड़ी इेपोल मुनपक इन लाइनिंग पांग मड़ी तुच लाइनिंग उपक अब नम्बर वेली तुणियों उल तुणियों तयल पड़ रहा सब अब सुत फुम तच मोदा शोलडर सर वे शोलडर आरमी इनपे वो ओपन वाल रे पा वो पम्बर लाइनिंगो सेत वे तचाचल इन पकते नम्बर तचिव इंब लाइनिंग मेन क्ला फुलूमें ना तच इत जॉिंट नम्बर इतनी तनिया नम्बर वे तकन इक वेपकते वेपकते इप्ली नम्बर इप्ली तच तरपना वेपक पे सर वो वचिक अब नम तू रे सर वो कीपक ओपन विड की और इंच सैड ओपन उयर पर रे इंच मट की इी वेवयो उचकल नानून इलेना पत् वे ना वे इंब इं तचिटे वरकूड़ा नम्बर मेल कलत पा नम्बर तकन कलत पा तकन अब इत पक नम्बर इप्ली तिरपी तक कलत पा तचिटे वरण की तकूड़ा कलते वो सर वे नम्बर इत पक वो पक तिरपी कलत एपी वो अंत पक तिरपी इवल नम्बल अगर नम्बर विटमो मुकाल इंच विटर अंत मुकाल इंच ना मार्क पड़े की और इंच ओपन को ना विटर कुरी मत एल नम्बर तकपर इंवल नम्बर सैडल ओपन को एपड़ी इलेपोल इलेपर मेल कलत नम्बर तचिटे वरपर एंव नम्बर तयल को विटमो अल्व मार्क पड़े मुकाल इंच विटा अंत मुकाल इंच ना मार्क पड़ी वे मेल तचरल ओपन वरा तयल अब तचम पांग पिसेमारी व्रिच विटको इत ओपन नम्बर एपड़ी ओपन को तपमो अल तक ओर लेसा मड़चको ऐसा नम्बर मुकाल इंच विटर
லேசாக நீங்கள் மடிச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். இந்த ஓரத்துலேயே ஒரு தையல் போடும். எப்படி சுடிதாருக்கு சைடு ஓப்பன் தப்போமோ அதே போல் தான் நம்ம தைக்கணும். இங்கே வரைக்கும் இருக்குது நம்ம ஜாயின் பண்ணது. அதுக்கு இந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் மேலே நம்ம தைக்கணும். இப்போ பாயிண்ட் அவுட் பண்ணிடுறோம். இப்போ இதே போல் இந்த ஓரத்தையும் மடிக்கிறோம். இந்த கார்னரில் பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படி திருப்பிடுறோம். இப்போ வெளிப்பக்கம் நான் திருப்பிடுறேன். இதுலேயே இன்னொரு தையல் போடணும். நம்ம இன்னொரு தையல் வந்து நம்ம கீழே மடித்து அடிச்சுட்டு கடைசியாக நம்ம டபுள் ஸ்டிச்சு போடுறப்ப இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம கழுத்து தைக்கணும். இந்த இடத்துல இந்த பிசரை விரித்த மாதிரியே வைங்க. கழுத்துலையும் விரித்த மாதிரியே வச்சுட்டு இந்த ஷேப்புக்கு தச்சுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நம்ம கூடுதலாக இருக்குது பாருங்கள், அதை ஃபுல்லும் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கழுத்து ரவுண்ட் நெக்கு. இதுக்கு வந்து நம்ம கழுத்து கிராஸ் பீஸு 1.5 இன்ச் அகலத்தில் நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம வச்சு தான் கழுத்தை தைக்க போகிறோம். நான் பைப்பிங் மாதிரி தான் தைக்க போகிறேன். அகலை வந்து கழுத்து கிராஸ் பீஸ் அகலம் 2 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். உள்பக்கம் தைச்சி வெளிப்பக்கம் திருப்ப போகிறேன். நம்ம உள்பக்கம் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி தைக்கிறப்போ உங்களுக்கு ஃபேன்சி டப்பு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கிராஸ் பீஸு அகலமாக எடுத்துக்கோங்க. அகலமாக எடுத்துகிட்டு ரெட்டையாக மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் கழுத்து தைக்கிற மாதிரி கழுத்துக்கு 1.5 இன்ச் அளவில் தைப்போம். அதே போல் தைங்க. கிராஸ் பீஸை இழுக்காதீங்க, கழுத்தை இழுக்கக்கூடாது. இப்படியே ஷேப்புக்கு அப்படியே மடித்து வச்சு தச்சு தைப்போம். இந்த மாதிரி தைக்கையில் டபுளாக எனக்கு மடிக்க வரல அப்படின்னா நீங்கள் முன்னாடியே மடித்து டபுளாக மடித்து ஒரு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த பிசுரை கட் பண்ணி விடுவோம். அது போல் கட் பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ வெளிப்பக்கம் திருப்பிடலாம். அப்படியே நல்லா பட்டையாக வச்சு இந்த மாதிரி தைச்சிருங்க. இது ஃபுல் முழுசும் இப்படி வரணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் முக்கால்வாசி வந்தால் போதும். இந்த பிசுரெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி பட்டையாக வச்சு தைச்சு விட்டு இந்த மாதிரி தைக்கிறப்ப சூப்பராக இருக்கும் கழுத்து. கழுத்து பைப்பிங் பாருங்கள், பட்டை அந்த மாதிரி தைக்கிறப்ப சூப்பராக இருக்குது. இதே போல் நம்ம பின்பகுதியை லைனிங்கு மெயின் கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து இதே போலையே நம்ம தைச்சிடலாம். இப்போ இது பின்பகுதி மெயின் கிளாத்து, இது வந்து லைனிங் கிளாத்து. நம்ம முதல் வந்து லைனிங் கிளாத்தில் கீழே மடித்து தைச்சிடலாம். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கீழே நம்ம மடித்து தைச்சாச்சு. இப்போ முதல் லைனிங் கிளாத்தை அப்படி விரித்து வச்சுக்கிறோம். அதுக்கு மேலே வந்து நம்ம மெயின் கிளாத்து போட போகிறோம். இப்போ மெயின் கிளாத்து வெளிப்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. உள்பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தை ஃபுல்லும் நம்ம ஒன்றா சேர்த்து தைக்க போகிறோம். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு விலகாமல் இருக்கும். கழுத்துலேருந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தை சுற்றி தைச்சாச்சு. இப்போ கழுத்தை தைச்சிடலாம். இப்போ கழுத்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம அகலமாக 2 இன்ச் அகலத்தில் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரெட்டையாக மடித்து இப்படியே வச்சு தைக்க வரலன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு மடித்து வச்சு லேசாக ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வச்சு தைக்க ஈஸியாக இருக்கும். பிக்னஸ்க்காக நான் தச்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கிராஸ் பீஸை ஓரத்தில் தச்சுட்டு அப்புறமா கழுத்தில் வச்சு தைச்சிங்கன்னா அழகாகும். இப்போ கழுத்து பீஸ் நம்ம உள்பக்கம் வச்சு வெளிப்பக்கம் தான் திருப்ப போகிறோம். முன்பக்கம் எப்படி கழுத்து பீஸ் தைச்சோமோ அதே போல் தான் தைக்க போகிறோம். பீசரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிவிடுவோம்.
वेपक तिरपी पटय मुनपक पट वो अल मुसुमे तरपण क्यों मुकाल तरपनिंगा अभी पिसे उठ मूड इंब पिपी कलत नम तच मुड़चाच इोलडर जॉन्ट बनना पगे वेपक वो मुनपक मेल पड़ा वेपक रेडू वर् मारे सोलडरे सर वचिक अरे इंच नम तर रयल इतर इलेयाड़ इंब वेपक तिरपी वेपक तिरपी इत मुनपक इत पक पिसेर पिसेर अक वर् मारी मारी वर् अमुक तयल पोट पिसेरल ना इप्ली वो इप्ली तच कणम नगला इंब कम कई तकन कई की की वो नान फ्रिल मारे कुकनो अब अंबरला कटिंग नम्बर कट पड़ला मिच बिट तुणी नम कट पड़ी अब मड़च काम करी बिट तुणी ना इप्ली मड़च पटर मड़प पी मड़प पी इप्ली वो वचिक मुकोण नम क्रासा मड़पर ऐन नम फ्रिल क्रास् पीस फ्रिल वो मेतड इत वे अंबरला कटिंग नम्बर कई अलव कट पड़ी वोना की फ्रिल मारे अलग इतमी मुकोण मड़चको इत मांग वटव पात तिरपिक्रो कई नम कट पड़ी वचर कईको कईयो कीप कुछ ना एक्स्ट्रा लूसा वेणून नम्बर पिछड़कल एडकल अलव एना पता पा ना कई अगलते वि इं कई चुटा और इंच कमी पड़ी कट पड़े अलव क्रास मेपल इत मर वो इत सर वर्दन पा इंटम मार्क पड़ी के कुछ ऐतल लूस क्रास वर्ग ना इतनी वो इत उयर एव्वो अयरते नम इतना नाले मुकाल अरे इंच पड़ीसा नम मड़ तक सेत ना विटर इं नाले मुकाल नाले मुकाल इं वे उयरत नाले मुकाल वे ऐसा नम्बर पेट तुणी कट पड़ोंग अद्क तक नम कट पड़ो वरीसा टेप वो कुरीको अंबरला स्कट कट पड़े मेतड उम्मीद नम्बर क्रास् कटिंग नम्बर स्कटेल कट पड़ो इत वो कई नहीं कट पड़ी वेक टापुक रोम अलग इप कटी जॉिंट मट मे अब इत वो कईयो शोलडर मड कई मड़प्त फोलडुक्त मड़प वो पक ओपन वो नम तच सैडल पिछड़ तचकल नम ओपन पड़ी विटर इत पीसद नम्बर रे पीस रे पीस वो कई वे नम इ जॉिंट बनपर कलीपक वो पीस इप्ली वो तप இது வந்து விருஞ்சு வர்றது இதுதான் சரியான அளவு இத இதல வச்சு நம்ம தைக்க தச்சு திருப்பேல ரெண்டுமே வெளிப்பக்கம் வரும் திராதீங்க இது வந்து அம்பர்லா கட்டி கிராஸ் கட்டிங்ன்றனால உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு கைய விட பெருசாவே இழுத்து கொடுக்கும்
நல்லா இழுக்காம சாஃப்ட்டா வச்சு தைங்க. பா இது மேல நம்ம ஒரு அமுக்கு தைய போடுறோம். இந்த பிசர் வந்து இந்த கீழ் பகுதி வர்ற மாதிரி பாத்து கீழ் ஓரத்தை நம்ம மடித்து தச்சிடலாம். பொடிசாக நம்ம அரை இன்ச் அளவுக்கு தான் விட்டோம். இது வந்து இவ்வளோ உயரம்தான் வைக்கணுமான்றது இல்லை, எவ்வளோ துணி உங்களுக்கு இருக்கோ அந்த உயரத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு வச்சுக்கலாம். பொடிசாக பொறுமையாக மடித்து தைங்க. இழுத்தீங்கன்னா சுருக்க உளுத்துரும் இந்த இடத்துலலாம். அதனால் ரொம்ப பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மடித்து மடித்து வச்சு தச்சுங்க. இப்போ இடது பக்க கைக்கு நம்ம கீழே இந்த அம்பர்லா கட்டிங் மாதிரி கட் பண்ணி நம்ம பீஸ் தச்சுட்டோம். இதே போல் இந்த பக்க கையை வலது பக்க கையையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம கையை கீழே தச்சு ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம டாப்பில் ஹாம்கோலில் வச்சு ஜாயின் பண்ணுவோம். இப்போ இது முன்பக்கம், இந்த ஜாயிண்ட்டை வச்சு நான் சொல்கிறேன். இது பின்பக்கம், நம்ம ஷோல்டர்லேயும் பின்பக்கன்ற அடையாளத்துக்கு நம்ம தையல் போட்டிருக்கோம். இப்போ வெளிப்பக்கம் சட்டையை வந்து நம்ம டாப்பை வந்து வெளிப்பக்கம் வச்சுக்கிறோம். வெளிப்பக்கம் வச்சு கையை எடுக்கிறோம். கை தச்சு திருப்பினா வெளிப்பக்கம் வர்ற மாதிரி வச்சுக்கிறோம். இது பின்பக்கம். அப்போ பின்பக்கம் வளைவு வருதான்னு பாருங்கள். முன்பக்கத்துக்கு முன்பக்க வளைவு வருதான்னு பார்த்துக்கோங்க, சரியாக வருது. அப்போ இது இந்த வலது பக்கத்துக்கான கை. அப்போ இதை வச்சு இப்படியே நம்ம தச்சிடலாம். இந்த ஷோல்டருக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மார்க்கு ஷோல்டருக்கு ஜாயிண்டில் சரியாக வரும். இப்போ சரியாக வருது, இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை இப்படி சரியாக இந்த ரெண்டும் சரியாக இருக்கிற மாதிரி வச்சு அப்படியே நம்ம இந்த பக்கம் தச்சிடலாம். இதை இப்படி லேசாக இழுத்துங்க. ஒரு தையல் போட்டோன்னே வெளிப்பக்கம் திருப்பி பார்க்குறோம், எல்லாம் சரியாக இருக்கான்னு. சரியாக இருக்குது. இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த கை ஜாயின் பண்ண மாதிரியே நம்ம இந்த பக்கத்து கையையும் ஜாயின். இது முன்பக்கம், இந்த கை முன்பக்கம் குடஞ்சது வருது பாரு. இப்போ இது இந்த பக்கம் ஒரு கையை நம்ம சரியாக வச்சுட்டாலே அடுத்த கையை நமக்கு சரியாக வந்துடும். ஷோல்டருக்கு கட் பண்ணது ஷோல்டருக்கு வரும். மிச்சத்தை நீங்கள் இப்படி இழுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். இப்போ இது மேலேயே நம்ம இன்னொரு தையல் போட்டுவிட்டோம். இப்போ நம்ம கையிலேருந்து கீழே பாட்டம் ஃபுல்லு கீழே வரைக்கும் நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம உள்பக்கமாக திருப்பணும், அப்படி திருப்பிக்கணும். இப்போ கை வந்து கையை சரியாக நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கிறோம். மடிச்சுக்கிட்டு சரியாக வச்சுக்கிறோம். அப்படி சரியாக வச்சுக்கோம். வச்சுக்கிட்டு இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த பீஸு அந்த ஜாயின் பண்ண இடத்துல கை சுற்றளவு பாருங்கள். ஏன்னா முட்டி வரைக்கும் தான் வரும் இது. அந்த இடத்துல அஞ்சே கால் வருது, அஞ்சே கால் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக தான் இருக்கணும். அதனால் இது வந்து நம்ம இதை சரியாக வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச் அளவுக்கு தச்சு அப்படியே இந்த அஞ்சே முக்காலோட ஜாயின் பண்ணி விட்டுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அஞ்சே முக்காலை பாடி அகல ஒரு இன்ச் எடுத்திருக்கோம். அதே தான் கைக்கும் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த ஒரு இன்ச்சோட இந்த அஞ்சே கால் இன்ச்சை அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். அப்படியே ஜாயின் பண்ணி இதில் வந்து ஓப்பன்லாம் கிடையாது, நெட்டாக நம்ம
ஓப்பன் உயரம்னு ஒரு அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, கட்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் கட்டிங் வீடியோவில் 20 இன்ச் எடுத்தோம். அந்த 20 இன்ச் வரைக்கும் நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு தைக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்து 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே கீழே வரைக்கும் தைச்சிடும். ஓரத்தில் இந்த கை சுற்றுறது இந்த இடத்துல ஓரத்தில் தைக்கையில் இலையாடணும். கீழே எண்டு முடியுது பாருங்கள், முடிகிற இடத்துல இலையாடு. இப்போ ஒரு தையல் இப்படி வச்சுக்கிறோம். அந்தந்த ஜாயிண்ட்டு சரியாக வரும் பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ இதை சரியாக வச்சுக்கிட்டு ஓரத்தில் இலையாடுறோம். ஏ கொண்டு வாங்க. இங்கே இதெல்லாம் பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் சரியாக வச்சுக்கோங்க. சரியாக வச்சுக்கிட்டு ஓப்பன் உயர வரைக்கும் 1 இன்ச் அளவுக்கு தைச்சிருக்கோம். 1/2 இன்ச் அளவுக்கு தைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல இதே அளவு இருக்கட்டும், இங்கே வரைக்கும் இதே அளவுக்கு வந்து இதுக்கங்கிட்ட நீங்கள் இந்த இடம் வரையில் காலி ஒரு கேடு அளவுக்கு தள்ளி தையல் போடுங்க. ஃப்ரீயாக தான் இருக்கும், பிரிக்க வேண்டியது வராது. இந்த இடம் தான் நம்ம கை சுற்றளவு, இங்கே தான் குறிச்சோம். இங்கே ஒரு கேடு அளவு இந்த மாதிரி தள்ளி தையல் போட்டுக்கலாம். வரம்பையும் அதே போல் தான். ஓப்பன் உயரம் 20 இன்ச்சு வச்சு அந்த 1 இன்ச் அளவு தைக்கிறோம் பாருங்கள், அது வரைக்குமே நம்ம தள்ளி தையல் போட்டுக்கலாம். இங்கே வரையில் இதோட சேர்த்து இந்த தையல் இந்த இடத்துல ஒரு லேசாக ஒரு கட்டிங் போடுங்க. அங்கங்கே இந்த பாடி ஷேப் அப்போ தான் உங்களுக்கு அம்பர்லா கட்டிங் அழகாக வரும். இந்த இடுப்பு உயரம்னு ஒன்று எடுத்தோம் பாருங்கள், 1/2 இன்ச் உள்ளே தள்ளி வச்சு வளைச்சி வெட்டோம் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு 4-5 கட்டிங் இந்த மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2-3 இன்ச்சு தள்ளி தள்ளி இப்படி கையில் கொஞ்சம் நீங்கள் 1 இன்ச் அளவுக்கு இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணி விடுங்க. ரொம்பலாம் வேணாம். இந்த இடம் 1/2 இன்ச் அளவுக்கு இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதையும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வெளியில் திருப்பி விட்டு நம்ம போடையில் ஷேப் அழகாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் எப்படி நம்ம தைச்சோமோ சைட் ஜாயிண்ட்டு, அதே போல் நம்ம இந்த பக்கமும் சைட் ஜாயிண்ட்டு தைச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கமே நம்ம சைட் ஜாயிண்ட் பண்ணியாச்சு. கீழ்ப்பகுதியில் இப்போ மடித்து தான் தைக்கணும். கீழ்ப்பகுதி சைட்லலாம் ஓப்பன் கிடையாது, நம்ம முன்னாடி தான் ஓப்பன் வச்சுருக்கோம். இந்த ஓப்பன்லேருந்து சுற்றி தைச்சிட்டு வந்தோம்னா இந்த ஓப்பன் வரைக்கும் வரும். ஒரு ஓரத்தை 1 இன்ச்சு தான் தையலுக்கு விட்டோம், அந்த அளவுக்கு சரியாக மடிக்கிறோம். 1/2 இன்ச் அளவு மடிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஓரத்தில் வளைச்சி வெட்டியிருக்கோம், அதனால் தைக்கிறப்பையும் இந்த மாதிரி வளைச்சி தான் வரும். பொறுமையாக தைக்கணும். இந்த இடம் வரையில் பாருங்கள் இப்படி வளைவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் வளைச்சி இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த இதை சரியாக வச்சுக்கிட்டு இந்த இடம் வரையில் கொஞ்சம் ஒரு சுருக்கு மாதிரி லேசாக வரும், அது வெளியில் தெரியாது. அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுற்றி மடித்து தைச்சாச்சு. கீழே இதில் டபுள் ஸ்டிச்சு ஒன்று போட்டு விட்ருவோம். இன்னொரு தையல் நம்ம இந்த ஓப்பன்லேருந்தே இப்படியே ஆரம்பித்து அதே போல் அப்படியே கொண்டு வந்து இப்படியே ஃபுல்லு முடிச்சிடலாம். வெளிப்பக்கமாக தான் ரெண்டாவது தையல் போடையில் இந்த ஓரத்தில் போடையில் வெளிப்பக்கம் திருப்பி தான் நம்ம போட. இப்போ இந்த இடம் வரையில் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படியே சுற்றி இங்கே வரைக்கும் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். ஆரம்பிச்சோமா அங்கே வந்து முடிச்சாச்சு. நம்ம வெளிப்பக்கம் திருப்பிடலாம். அழகான ஃபேன்சி டாப், அம்பர்லா கட்டிங் டாப்பு ரெடி ஆயிடுச்சு. போட்டால் சூப்பராக இருக்கும். நம்மளே ஈஸியான மெத்தடில் தைச்சுக்கலாம்.
वीडियो उम्मीद रे पैनल निक्रे वीडियो पाटे कमेंट पड़ूंग। थैंक यू।